हलो फ्रेंड्स इनकान वीडियो इन पाकपो अब कटीना नंब उड़े से नंब से और मूं मुख्य विषय पत पाकपो वीडियो पाती उड़ी आण रे यूस्फुला सो मरकाम वीडियो उड़पयुम जिम्मेक मरकाम शेर पड़ी विटरें நம்ம உடம்பு ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கணும்ன்ட்டு நம்ம ஜிம்முக்கு போகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும் போதாது அந்த உடற்பயிற்சியை சரியான முறையில் நம்ம செஞ்சால் தான் நமக்கான பலனுன்றதை அடைய முடியும் ஸோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம செய்யக்கூடாத ஒரு மூன்று முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்செட் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் நம்ம உடற்பயிற்சியோ இல்லை ஒர்க் அவுட்டோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மசில்ஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் தான் அந்த மசில் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இல்லை ஹெட்செட் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த ஹெட்செட்டில் உள்ள பாட்டு மேலே தான் இருக்கும் ஸோ உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஹெட்செட் போட்டுட்டோ இல்லை பாட்டு கேட்டுட்டோ ஒர்க் அவுட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது நீங்கள் செய்யக்கூடாத இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உடனே தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் தண்ணி குடிப்பாங்க அப்படி வந்து நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் நிறைய மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கிறதை தவிர்த்துட்டு உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பசிக்குதுன்னு சொல்லிட்டு உணவுகள்லாம் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது நம்ம உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும் நிறைய பேர் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நடுவில் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய உணவுகள் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து எல்லா ப்ரோட்டீன் ஃபுட்ஸும் எடுத்துக்கோங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஹெட்செட் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பசிக்குதுன்னு சொல்லிட்டு எந்த உணவுகளும் எடுத்துக்கக்கூடாது எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறையா வீடியோ வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷன் போட்டுக்கோங்க